பள்ளி குழந்தையினுடைய புத்தக பையை பார்த்த பல தலைவர்களுக்கு மத்தியிலே பள்ளி குழந்தையினுடைய இறை பையை பார்த்த கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய கரும வீரர் காமராஜரையும் தாத்தா காந்தியையும் மாமா நேர்வையும் நினைச்சு பாருங்க என் அன்பு செல்லங்களேன்னு குழந்தைக்கு அறிவுரை கொடுத்தாரு இந்த பாட்டை மோசம்னு சொல்ல முடியுமாங்க தனக்கே இறங்கற்பை எழுதி வைச்ச ஒரே கவிஞன் யாருன்னா கவியரசர் கண்ணதாசன் தான் நிஜமாவே சொல்ற நடுவர் உள்ளே இந்த இல்லற வாழ்க்கையில இவ்வளவு ஆனா இந்த இல்லற வாழ்க்கை கூட நல்லா பசுமையான நல்ல பாடல்களை கொடுத்தது சார் கண்ணதாசன் காமராஜரை சொல்றோம் இந்த குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை கொடுத்தவரில் முதல்ல முதன்மையா இருக்கிறது என்னைக்குமே சார் தான் தெரியுங்களா அழகா பாட்டுல சொன்னாரு அறம் செய்ய விரும்பு என்றால் அவை தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் சாலை தந்த ஏழை தலைவன் யார் தெரியுமா காரியா எல்லா தலைவர்களும் பள்ளிக்கூடங்களுடைய புத்தகப்பையை மட்டும்தான் பார்த்தார்கள் பள்ளி குழுந்தையினுடைய புத்தக பையை பார்த்த பல தலைவர்களுக்கு மத்தியிலே பள்ளி குழுந்தையினுடைய இறை பையை பார்த்த கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய கரும வீரர் காமராஜரையும் தாத்தா காந்தியையும் மாமா நேர்வையும் நினைச்சு பாருங்க என் அன்பு செல்லங்களேன்னு குழந்தைக்கு அறிவுரை கொடுத்தாரு இந்த பாட்டை மோசம் சொல்ல முடியுமாங்க இத தாண்டி ஒரு பாட்டை குடுத்தர முடியுமா அவங்களால பாட்டு ஒவ்வொன்னு பிறந்ததே வரலாறுங்க காதலிக்க நேரமல்லின்னு ஒரு திரைப்படம் ஆமா அந்த திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்காக கண்ணதாசன் போறாரு எம்எஸ்வி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு எம்எஸ் இன்னொரு இடத்துக்கு ஷூட்டிங் போன நேரம் ஆகுது பாட்டு சொல்லு பாட்டு சொல்லுங்கிறாரு மெட்டு சரியா அமையல யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உடனே இவர் என்ன எம்எஸ்வி லேட் நான் அந்த ரெக்கார்டிங் உடனே கண்ணதாஸ் யோ உட்காரியா என்கிட்ட காசு இல்ல பைசா நம்ம ஏதாவது பாட்டு எழுதுனா தான் கொடுப்பாரு அதனால வேலை வேணும் உட்காரு வேலை வேணும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் விஸ்வநாதன் வேலை வேணும்ங்கிற பாட்டே பிறந்ததுன்னு சொன்னா அப்படியே போற போக்கில் பாட்டு எழுதக்கூடிய கவிஞன் கவிர் சார் கண்ணதாஸ் இல்லையா ஆமாம் பாட்டு எழுதுகிறப்ப அவருக்கு ஒரு சுபாவம் இருக்கான் சார்

இந்த கவியரசருக்கு ஈடு இணையா ஒரு கவிஞரை சொல்ல முடியுமா யோசனை முடி பாருங்க எவ்வளவு பொண்ணான பாடல்களை அழகா எடுத்து கொடுத்துருக்கிறாரு காதல் பாட்டுல அவரை மிஞ்ச முடியாதியா எப்படி சந்தித்த வேலையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை அதான் அவருடைய காதல் விளையாட்டு அது மட்டும் இல்ல ரசனையான ஆள் தான் கவியரசர் தான் அவர் ரொம்ப ஒரு பெக்யூலியரான டைப்புங்க ஒரு முறை ஃபோன் பண்ணி கவியரசர் கண்ணதாசு செத்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் இவராவே செத்து போயிட்டேன்னு எல்லாம் வந்து சத்தம் போட்டாங்க ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு இல்லை நான் செத்துட்டேன்னு சொன்னால் முதல்ல என்னை தேடி எவன் வீட்டுக்கு வரான் எவன் அழுவுறாங்கிறது செக் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாரு அதில் எம்எஸ்சி வந்துட்டு வருத்தப்பட்டு சொன்னாரா ஏய் நீ இறந்துட்டேன்னு விளையாட்டாக சொல்லிட்டேன் ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீ இறந்து விட்டால் என் விரல்கள் விதவை ஆகிவிடும் ஏன்னா அவர் ஹார்மோனிய பட்டியில் அதிகமான பாடல்கள் கவியரசனுடைய பாடல்களுக்கு தான் அவர் வாசிச்சிருக்காரு அதனால தான் சொன்னாராம் நீ இறந்து விட்டால் என் விரல்கள் விதவையாகிவிடும் என்று சொன்னார் சொன்னா இவங்களோட காம்பினேஷனை காந்தின்னு ஒரு படம் சார் ஆமா அதுல மைக்க வச்சுட்டு இவரே பாடுற மாதிரி ஒரு காட்சியில் நடிச்சுப்பார் கண்ணதாசனே ஆமா எனக்கு அசப்பில் கிட்டத்தட்ட மஞ்சராத மாதிரி தெரியும் ஏன்னா அந்த பாட்டில் அவரும் துண்டு கொண்டு நீல துண்டு போட்டு இருப்பாரு இவரு பச்சை துண்டு போட்டு பச்சை பச்சையா பேசுவாரு அவர் அதுல கருப்பு துண்டு போட்டு கவிதையா பேசுவார் அதுல மட்டும் தான் வித்தியாசம் அந்த துண்டை போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு எடுப்பாரு பாருங்க இன்னை வரைக்கும் இந்த தத்துவத்தை மிஞ்சிருது ஒரு பாட்டு இருக்கா சார் விடுதுமா கொடுத்தான் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மீதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் ஜிடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சூப்பருங்க எவ்வளவு வரிகள் அப்படி அருமையான வரிகள் இல்லையா அதுல இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு தெரியுமா வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று பெரியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்ன வரிகளுங்க அதெல்லாம் தாளத்துக்கும் பாடிட்டே இருக்கலாம் நடுவர் அவரு வார்த்தைகளை விளையாடுவாரியா அவர் சொல்லுவார் ஒரு பாட்டுல அதான் அவர் கடைசி எழுதுற பாட்டு ஏழை என்றால் ஒரு வகை அமைதி ஊமை என்றால் ஒரு வகை அமைதி அப்படின்னு பாருங்க அது எதை எதை சேர்த்து விடுவாரு பாருங்க அதான் யா கண்ணதாசன் கண்ணதாசங்கிறது கேட்டால் பாடிக்கிட்டே இருக்கலாங்க சார் ஒரு பாட்டு சார் இலக்கியம் சங்க நம்ம சொல்றோம்ல இந்த இலக்கியங்களையும் சங்க இலக்கியத்தையும் பாமரனுக்கு புரியுற மாதிரி இவருடைய கவிதை தான் பாட்டா மாத்தினார் ஒரு கம்பராமாயணம் படிக்கணும் சிலப்பதிகாரம் படிக்கணும் வளையாபதி படிக்கணும் குண்டலகேசி படிக்கணும்னா அதெல்லாம் படிக்க தேவையில்ல கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்டாலே சங்க இலக்கியங்களை நீங்கள் தான் அர்த்தம் அவ்வளவு அழகா பாட்டில் கொடுத்தார் நிஜமாவே ஒரு காட்சி நடுவர் ஒரு காதல் காட்சி

உதட்டில் போட்டிருந்த சாயம்லாம் மேலே எங்கேயும் அப்பியிருக்கு அப்போயே லிப்ஸ்டிக்கு போட்டு இந்த 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 கோல காட்சியில் ஒருத்தைய பார்க்குறப்ப அவன் மனசில் என்னென்ன சந்தேகம் வரும் ஐயோ ஏதோ விபரீதம் நடந்திருக்கேன்னு சந்தேகம் வரும்ல ஆமாம் டேரெக்டாக போய் கேட்க முடியுமா அதை காதல் முறிஞ்சு போயிடும் ஆமாம் ஆனால் மனசில் இருக்குது அதை கேட்கணும்னு ஆசை காதல் ஆனால் கேட்டால் காதலி கோச்சுக்காலோன்னு பயம் இப்ப இளைமரை காயா அழகா கேட்டான் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் மலர் கொஞ்சம் இதழ் மீது பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மேலே பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் பாய அவர் என்ன சொன்னார் வடி மீது விளையா ஆட பரிசென்னு தந்தார் எவ்வளவு அழகா கொடுத்தாரு தெரியுமா அதுக்கு பதிலுக்கு இந்த அம்மா சொன்னிச்சு இப்ப இந்த அம்மா அது என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி கலைஞ்சிருக்கேன்னு கேட்ட உடனே ஆமா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா இவர் இலைமறை காயா கேட்டதுக்கு இந்த பெண்ணு அப்படியே பதில் சொல்லிச்சு பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி கருமேகமாக நான் உனை தேடி வந்தேன் உண்மையை கூற எவ்வளவு அழகா பாட்டை சொன்னார் பாத்தீங்களா அதான் எப்படி அழகா சொல்றா பாருங்க அது வண்டு வந்துச்சு அது என்னுடைய முகத்தை மலராக்கும் நினைச்சிட்டு தேன் எடுக்க வந்துச்சு ஐயோன்னு வைக்கப்பட்டு நான் கையை கொண்டு போனேன் அதுல கையில பட்டது வளையல் உடைஞ்சு வச்சுரா என்னே போய் நீ சந்தேகப்படுறியே அப்படின்னு சொன்னா பாருங்க அதான் யா கண்ணதா இலக்கியத்தை மட்டுமா யா கண்ணதாசை எளிய வடிவில் கொடுத்தா ஒப்பாரி பாட்டை காதல் பாட்டாக்கணா யா கண்ணதாசன் சில்லன்று பூத்த சிறுநன்று காட்டின திருவேலியன்னு ஒரு பாட்டு வருதுல்ல அது ஒப்பாரி பாட்டையே காதல் பாட்டா கொடுத்தவன் தாயா கண்ணதாசமாவே நடுவர் வரல இந்த பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறக்குறதுக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தனக்கே இறங்கற்பாவை எழுதி வைச்ச ஒரே கவிஞன் யாருன்னா கவியரசர் கண்ணதாசன் தான் அப்படியா ஏமா அது எதனால தெரியுமா அதை நான் சொல்றேன் அவர் எழுதினாரு இப்ப நாம உயிரோட உயிரோட சிறப்பு சிறப்பு இருக்காது இருக்காது இருக்கிறோம் பெருமையை சேர்ப்பான் அப்ப வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் மனசுல யார் நின்னாங்கிற கேள்விக்கு கவியரசரை சிறதாங்க அழகா பாட்டு கொடுத்தாரு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடருடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா

அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம் பொன்னான உலக என்று பெயரும் இட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா இனி ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா மகாராஜாத்துக்கிட்டேனா கவியரசர் சொன்னாத வரிகள்லாம் நீங்க எழுத்து இடையில எங்க ஊருக்காரர் அதனால இடையெல்லாம் கடைசி கடைசியா என் பேரை சேர்த்துக்கிட்டேன் உங்க பாட்டுக்கு விடுறீங்க பாட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன் நிஜமாவே சொல்ற நடுவர்ல ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லுங்க ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் நடுவர் இல்லை இந்த நார் பெரும் கவிஞர்களும் திறமைசாலிகள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தன்னுடைய வாழ்க்கையையே மக்களுக்கு பாடமாக பாட்டு வழியில் கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன் என்கின்ற காரணத்தினால் நகைச்சு உணர்வு நான் சொன்ன கவியரசரை பத்தி கலைஞர்கிட்ட முத்தமிழறிஞர் கலைஞரை ஒரு முறை இவர் போய் சந்திச்சார் சந்திச்சு கேட்டாராம் ஐயா நான் வெளிநாடு போறேன் என்ன வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம் அப்ப சொன்னாராம் நல்ல பேரை வாங்கிட்டு வாயா அது ஒண்ணு மட்டும் நீ வாங்கிட்டு வா போதும் அப்படின்னா இது எதுக்கு திரும்ப அந்த இடத்துல சொல்றேன் வனவாசம் வனவாசம்னு சொல்லி இரண்டு புத்தகம் எழுதினார் கவியரசர் கண்ணதாசனை பத்தி எல்லாம் கேட்டாங்க உங்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்க படிக்கிறோம் ரொம்ப அப்பட்டமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மைனஸ் நம்ம சொல்றோம்ல ஒரு மனிதனுடைய வீக்னஸ் சொல்றோம்ல அது ரொம்ப வெளிப்படையா அந்த புத்தகங்கள்ல சொல்லியிருக்கீங்களே இதை படிச்சுட்டு இதை என்ன வாழ்க்கையில எந்த விதத்துல பயன்பட போகுது அப்படின்னு கேட்டப்ப கவியரசர் கண்ணதாசன் சொன்னாராம் புத்தகங்களை வாசியுங்கள் தவறில்லை புத்தகங்களை வாசியுங்கள் அதை எழுதிய ஆசிரியரை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னார்னா தன்னுடைய வாழ்க்கையை பொதுவாக வெளிப்படையாக மக்களுக்கு எடுத்து கொடுத்தவர் கண்ணதாசன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் பாடல்களாக எழுதினார்னு சொன்னா இன்றும் சரி என்றும் சரி மக்கள் மனதில் நீங்காத இடத்தை என்றைக்குமே பிடித்தவர் சங்க தமிழில் படிக்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் எளிமையாக பாமர மக்களும் படிக்காதவர்களும் கூட புரிந்து கொள்வது போல பாடல் வழியாக கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசனே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபெறுகிறேன் நன்றி